நம்ம ஒரு விளைவை நோக்கி ஒரு செயல் செய்கிறப்போ அந்த ப்ராசஸ் நம்ம பிலீஃப்க்கும் ஹேபிட்ஸ்க்கும் செல்ஃப் இமேஜுக்கும் ஒத்து வர்றதா இருந்தால் அது நம்ம நார்மலாக செய்ய ஆரம்பிச்சிடறோம். அது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டும் நம்மளால் முடியுன்றது அங்கீகரிக்குது. நம்மளோட கான்ஷியஸ் மைண்டும் அது லாஜிக்கலாகவும் இருக்குது, காக்னேட்டிவாகவும் இருக்குன்றப்ப அக்செப்ட் பண்ணிக்குது. நமக்கு அந்த செயல் செய்கிறதுக்கான பிளானிங், முயற்சி தொடர்கிறதுக்கான எனர்ஜி எல்லாம் கிடைக்குது. ஆனால் நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயம் விளைவு நம்மளோட பிலீஃப்ஸ்க்கு, செல்ஃப் இமேஜுக்கு, ஹேபிட்ஸ்க்கு எதுக்குமே சம்மந்தம் இல்லாமல் இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணுறப்போ நம்ம கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட் ரெண்டுத்தினோட சப்போர்ட்டும் நமக்கு கிடைக்காதப்போ நம்ம புதுசாக சில இது இந்த ரிசல்ட்டோட ரிலேட் ஆகிருக்க ஹேபிட்ஸை உற்பத்தி பண்ணிக்கலான்றப்போ நம்மளால் அது முடிய மாட்டேங்குது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நமக்கு ரெண்டு கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட் ரெண்டுத்தினோட சப்போர்ட்டுமே நமக்கு கிடைக்கல. லாஜிக்கலாகவும் இல்லை, காக்னேட்டிவாகவும் இல்லைன்றப்போ அதை செயலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு ஏற்படுத்திக்க முடியாமல் போகுது. அதை நம்ம தள்ளி போட வேண்டியதாக இருக்குது. அதை நம்ம பழக்கத்தை கொண்டு வர்றதுக்கு இன்டைரக்டாக இருக்கிற இந்த நேரடியான பழக்கங்களை கொண்டு வர முடியாதப்போ இன்டைரக்டான சில பழக்கங்கள் கொண்டு வர்றது மூலயமா நம்ம நேரடியாக அது ரிலேட்டடான பழக்கங்கள் கூட என்ட்ராகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம். இதை நம்ம வந்து பிரார்த்தனைன்னு சொல்கிறோம். நமக்கு ஒரு வேண்டுதல் இருக்குன்றப்போ அந்த வேண்டுதலை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வேண்டுறப்போ நம்ம அதாவது நான் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வழியாக சொல்கிறப்போ யார் மனசையும் ஹர்ட் பண்ணாத மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வேறு வேண்டுதல்களை நான் சொல்லலை. இப்போ நான் வந்து நல்லா படிக்கணும்னு விரும்புகிறேன்றத நான் வேண்டிக்க போகிறப்போ நம்ம அதுக்கான முயற்சி எடுக்கிறது இல்லை நான் ஒல்லியாகிறேன்ன்றத வெயிட் ரெடியூஸ் பண்ணுறேன்றதையோ நான் ஹெல்த்தியாக இருக்கேன்றதையோ நான் வேண்டிக்கிறப்போ நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த முயற்சிகள் அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ரிலேட்டடாக இருக்க எந்த முயற்சியும் பண்ணாமல் நான் டெய்லி அதுக்கான ஸ்லோகம் சொல்கிறது, அதுக்கான வேண்டுதலுக்கான விளக்கேற்றுறது, அதுக்கான ஒரு பர்டிகுலர் 48 days நான் ஒன்று பண்ணுறேன்றது மூலயமா அதை ஆரம்பிக்கிறப்போ என் மனசு அதுக்காக நான் யோகா பண்ணுறேன், நான் நல்லா படிக்கிற ப்ராக்டிஸ் பண்ணுறேன், நான் ஃபுட் சேஞ்சஸ் பண்ணுறேன் என்ற விஷயங்களில் ஸ்ட்ரெயிட்டாக போகிறப்போ அதை தள்ளி போடுறதுக்கான மனம், அதை நம்பாத மனம், அதை நான் செய்ய கோஆப்ரேட் பண்ணாத மனம், இந்த விஷயங்களில் ஏற்கனவே பழக்கம் இருக்கிறதுனால இதுக்காகலாம் கோஆப்ரேட் பண்ணுது. நிறைய பேர் இதில் சக்ஸஸ் ஆகிருக்காங்கன்னு ஜென்ரலாக இருக்கிற ரூல்ஸ்லேருந்து எடுத்து தனக்கான ஸ்பெசிஃபிக் ரூல்ஸில் யூஸ் பண்ணிக்குது. அப்படி யூஸ் பண்ணி நாட்கள் ஆக ஆக ஒரு 10 நாள் 15 நாள் அதை தொடர்ந்து செய்ய முடிகிறப்போ டைரக்டான ஹேபிட்ஸையும் நம்ம டெவலப் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுது. இன்டைரக்டாக ஒன்று கூட ரிலேட் ஆகிட்டு இந்த இன்டைரக்டாக இது கூட கோரிலேட் பண்ணிக்கிறது மூலயமா நம்ம பிலீஃப் சிஸ்டத்துலேயும் ஹேபிட்ஸ்லேயும் செல்ஃப் இமேஜஸ்லேயும் நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு நம்ம விளைவை நோக்கி நம்ம பழக்கங்களை மாற்றிக்கிறது எளிதாக இருக்குது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டச் பண்ண முடியாத ரிசல்ட்டை அடையிறதுக்கு நம்ம பழக்கங்களை மாற்றிக்க முடியாத பழக்கங்களை இன்டைரக்டாக மாற்றிக்கிறதுக்கும் இந்த வழி பயனுள்ளதாக இருக்கும். நன்றி. இதெல்லாம் நடைமுறையில் ஏற்கனவே சாத்தியப்பட்டுருக்க பழக்கங்கள் தான். அதுக்கான விளக்கத்தை மட்டும்தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இந்த விளக்கம் மூலம் நம்பிக்கைன்றதை தாண்டி அதை விளங்கிக்கிட்டதுனால அந்த நம்பிக்கையை காக்னேட்டிவாக நம்ம ஏற்றுட்டு பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். நன்றி.